everyone, welcome to my channel Vandis Flavors. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஜாக் ஃப்ரூட் பிரியாணி, பெலா பிஞ்சு பிரியாணி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜாக் ஃப்ரூட் பிரியாணி தேவையான இன்கிரிடியன்ஸ் பெல்லா பிஞ்சு, ஜாக் ஃப்ரூட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கட் பண்ணி, பாஸ்மதி ரைஸ், புதினா, கொத்தமல்லி, ஆனியன்ஸ், ஃப்ரைட் ஆனியன்ஸ், பீஸ், டபுள் பீன்ஸ், ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ் எடுத்துக்கோங்க, கேஷ்யூ நட்ஸ், கர்ட், க்ரீன் சில்லிஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர் ஜீரா பவுடர், சால்ட், கீ, டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், கரம் மசாலா, லெமன் மசாலா ஐட்டம், ஃபுட் கலர். பெலா பிஞ்சு இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், பிரியாணி நல்லா வரும். நான் இந்த சைஸ் ரெண்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க, பீசஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பெல்லா பிஞ்சு வந்து பாயில் பண்ணிக்கோங்க. இது ஒரு 80% பாயில் ஆகணும். வாஷ் பண்ணிட்டு பாயில் பண்ணிக்கோங்க. ரொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா பாயில் ஆகுது. அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வெந்திருக்குதா இல்லையான்னு. இப்போ நம்ம ரைஸ் குக் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு காடமும் ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்டார் அனிஸ், பிரியாணி இலை, சின்னமின் பட்டை, கிராம்பு, சாஜீரம். இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ராக் சால்ட்டு, க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தழை, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி டேஸ்ட் வந்து சால்ட்டியாக இருக்கும், அப்போ தான் பிரியாணி நல்லா வரும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ரெஷ்ஷாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சாதம் நல்லா வரும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் குக் பண்ணால் தான் ரைஸ் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி பாயில் ஆகுது. நம்ம ஊற வச்சோம்ல பாஸ்மதி ரைஸ், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஹவர் ஊற வச்சிருக்கிறேன் பாஸ்மதி ரைஸ். இது ஒரு 80% குக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கோங்க, 70-80% குக் ஆகணும் ரைஸ். இப்போ நம்ம வடி கட்டிக்கலாம் ரைஸை. இப்போ செக் பண்ணிக்கோங்க, குக் ஆகிருக்குது. இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும், ஒரு 80% குக் ஆனால் போதும். இப்போ இதுவும் எடுத்துக்கோங்க தண்ணியிலேருந்து. பீசஸ் உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வானலில் 3 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன் நான். இப்போ 2 டீஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ண ஜாக் ஃப்ரூட் பீசஸ் இருக்குல்ல பெலா பிஞ்சு, அது ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ராஸ் மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ளேம் ஸ்லோவாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள்.
இப்போ ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ க்ரீன் பீஸ் இதுவும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டேன் நான். டபுள் பீன்ஸ் க்ரீன் பீஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஹாஃப் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன்ஸ். இப்போ கொரியண்டர் பவுடர் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன். சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் சீரா பவுடர் 1.5 டீஸ்பூன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு எல்லா மசாலா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. கர்டு வந்து க்ரீமோடு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் 6 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன்ஸ் 1 ஹேண்ட்ஃபுல் எடுத்துக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணுங்கள். சில்லி பவுடர் சால்ட் இதை தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கஞ்சி தண்ணி இருக்குல்ல ரைஸ் வாட்டர், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப்பு. மசாலாலாம் நல்லா குக் ஆகும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. பாருங்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா குக் ஆயிருக்குது, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வேற பவுலர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க கேஷ்யூ நட்ஸ். இப்போ தோசைக்கல் ஒரு பக்கம் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தம் பண்ணலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோங்க. இந்த ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரௌன் ஆனியன்ஸ் கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. புதினா லீவ்ஸ். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சோம்ல ரைஸு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் பாதி ரைஸ் ஆட் பண்ணுங்க. இப்போ மீதி மசாலா இருக்குல்ல அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு லேயர்
நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த பிரியாணி டிஃபரண்ட் फ्लेவரா இருக்கும் எல்லாரும் மஸ்ட் ட்ரை ரெசிபி இது இப்போ புதினா ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க फ्राइड ऑनियंस स्प्रिंकल पनी कोंगा पगी इप्पा मीदीर करा बॉयल्ड राइस इरुक्कला अदु नल्ला स्प्रेड पनी कोंगा ओर लेयर फुल्ला பர்ல நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஈவனா இப்போ பிரவுன் ஆனியன்ஸ் இருக்குல அது ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க மேல இருந்து ghee ஆட் பண்ணிக்கோங்க ghee ஆட் பண்றதுனால फ्लेவர் டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சோண்டு புதினா லீவ்ஸ் இப்போ ஃப்ரை பண்ணி வெச்ச கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுட் கலர் வந்து நான் மில்க்ல டைல்யூட் பண்ணி வச்சிருக்கேன் அது அங்கங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க फुट कलर पट्टी पाक प्रयाणी वो ना लुक इेमन येलो कलर को आड पाको फुट कलर वाणा नहीं स्किपनिकल पर सूपर वन इेमन जूस आड पाको गंज तर बॉयल वाटर अब वो एल ना ऊतिकोमारी वाटर आड पड़े अड़पिड़ प्रयाणी ना वो ना कुक ना मुका कप आड पड़े तव ना हीट आयाणी दम वे फाइव मिनट्स वो हई फ्लेम और 10 to 15 मिनट स्लो फ्लेम प्रयाणी कुक पाको दम पाको मूड़ वैसे इंग सूपर वन प्रयाणी ना उद्री उद्रिया ना फ्लेवरफुल सूपर பாருங்க டேஸ்ட் பார்க்கலாம் இந்த ஜாக் ஃபுட் பிரியாணி வந்து நல்ல சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கும் பீசஸும் நல்ல சிக்கன் சாப்பிற மாதிரி இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு வாட்ச் மை அப்கமிங் வீடியோஸ் கிளிக் தி பெல் ஐகான் இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க